ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் மீ பையா எக்ஸ்ப்ளோரர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் வத்தல்மலைக்கு தான் வந்திருக்கோம். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கம் போல் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதில்ல, புதுசாக ஒரு பிளேஸ் போய் அங்கே போய் ஃபிஷிங்லாம் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், வத்தல்மலையில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஒன்று பெருசாக இருக்கும், லாங்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஸ்கூல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டை ஒன்று இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா மீன் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நிறைய பசங்க தூண்டியில் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல தான் நம்ம இன்றைக்கி போய் மீன் பிடிக்க போகிறோம். ஸோ எவ்வளோ மீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்க ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செம்மையாக மழை பெஞ்சதில் பயங்கரமாக சரிஞ்சிருக்கு, ரோடு ஃபுல்லாக சேராக இருக்குது. இருந்தாலும் நம்ம அதெல்லாம் க்ராஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வத்தரமலையோட என்ட்ரன்ஸ்குள்ளே ஏர்பின் பெண்டை தாண்டி வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குட்டிய ஒரு ரிவர் கிராசிங் மாதிரி இருக்குது, நமக்கு இதே ரிவர் கிராசிங் தான். அதையெல்லாம் தாண்டி நம்ம இப்போ ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இன்னொரு கொஞ்சம் தூரம் தான் போகணும். இதுதான் பார்த்திங்கன்னா வத்தரமலையில் இருக்க தடுப்பணை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வழியாக தான் ஃபால்ஸுக்கு போகணும் கீழே. இதையெல்லாம் தாண்டி நம்ம கடைசிக்கு போனோம்னா தான் அந்த குட்டை இருக்கிற இடத்துக்கு போய் நம்ம ரீச் ஆகும். அதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஸ்கூல் தெரியும். அந்த இடத்துல அப்படியே ரைட் எடுத்து லைட்டாக ஒரு சிமெண்ட் ரோடு வரும், அதில் ஜாயின் பண்ணிட்டு அப்படியே ஒரு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு போகிற வழியில் போவீங்க. அங்கேருந்து ரைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குட்டை இருக்கும், கரெக்டாக இந்த இடத்துலேருந்து இந்த சிமெண்ட் ரோடில் லெஃப்ட் எடுங்க. இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த குட்டைக்கு போய் ரீச் ஆகும். ஓகே கேஸ், இப்போ நம்ம அந்த குட்டைக்கிட்ட ரீச் ஆகிடுச்சு. இந்த குட்டையை பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. பட் இந்த குட்டையில் நம்ம நிறையவே பாம்பு பார்த்துருக்கோம், இதனால் நம்ம மேலேருந்து தான் மீன் பிடிக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. வேறு லெவலில் இருக்குங்க அந்த பிளேஸு, ஸ்கூலை ஒட்டி செம்ம வியூவாக இருக்குது. ஓகே, நாங்கள் தூண்டில் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குட்டி மீன் புடிச்சிச்சு மாட்டிக்கிச்சே. ஓடி போயிருப்போரா?
வர தருமபுரிக்கு வரதா பார், அப்புறமா வாத்தல் மலைக்கு வர. ஆ மாட்டிக்கிச்சு. குட்டி மீன். ஓகே கைஸ், அந்த குட்டியிலேருந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு மீனை பிடிச்சிக்கிட்டு கிளம்பியாச்சு. ரொம்பவே சின்ன சின்ன மீனாக தான் நிறைய இருக்குது. பெரிய மீன்னா ஓரளவுக்கு ஒரு நாலஞ்சு மீன் தான் கிடச்சிது. இருந்தாலும் பிடிச்சிக்கிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. இதுக்கு மேலே வியூவை மட்டும் பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. இந்த இடம்னா பாருங்கள் செம்மையாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பலாப்பழம் வாங்கணும், அதை இன்னொரு ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் அந்த பலாப்பழம் சீசன் முடிஞ்சதுனால அந்த பலாப்பழத்தோட ரேட்டு பார்த்திங்கன்னா 300 ரூபா, 1 ரூபா கூட குறைக்கல. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பலாப்பழம் 300 ரூபாய்க்கு கூட்டத்தில் தான் வாங்கியிருக்கோம். ஓகே கைஸ், இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து அந்த ஸ்கூல் பக்கமோ இல்லை அந்த குட்டைக்கிட்டையோ போய் பார்த்துருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.